கோவையில் நடைபெற்ற ஒயிலாட்டம் அரங்கேற்றத்தில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வண்ண ஆடைகளுடன் உற்சாகமாக நடனமாடி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தனர். தமிழர்களின் பாரம்பரிய கலைகளான ஒயிலாட்டம், கும்மிகாட்டம், காவடிகாட்டம், வள்ளி கும்மி உட்பட கலைகள் கிராமங்களில் மட்டுமே கோலோச்சிய நிலையில் தற்போது நகர்ப்புறங்களிலும் அனைத்து தரப்பினரும் ஆர்வமுடன் கற்று வருகின்றனர். இவ்வாறு பயிற்சி பெற்ற ஒயிலாட்ட கலைஞர்களின் அரங்கேற்ற விழா கோவை மணியகாரியம்பாளையத்தில் கோலாகலமாக நடைபெற்றது. இளைய தலைமுறைக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் 100க்கும் மேற்பட்டோர் வயது வித்தியாசம் இன்றி பம்பை இசை முழங்க ஒயிலாட்டத்தை அரங்கேற்றினர். இதில் குதிரைகள் காளைகளுடன் அதிக கலைஞர்கள் தொடர்ந்து 4 மணி நேரம் நடனமாடியது நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது. திருச்சியில் நடைபெற்ற வேலுநாச்சியார் இசையார்ந்த நாட்டிய நாடகத்தை ஏராளமானோர் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். திருச்சி காவேரி நுண்கலைக் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியை அமைச்சர் கே என் நேரு தொடங்கி வைத்தார். இதில் 18ஆம் நூற்றாண்டை நம் கண்முன்னே கொண்டு வந்து வேலுநாச்சியார், மருது சகோதரர்கள், குயிலி நாச்சியார் உள்ளிட்டோரை பிரதிபலித்து அவர்களின் வீரத்தை பறைசாற்றி 60 கலைஞர்கள் தத்ரூபமாக நடித்து கரவொளி பெற்றனர். நிகழ்ச்சியை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திருச்சி மாவட்ட எம்எல்ஏக்கள், மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார், மாநகர மேயர் அன்பழகன், கல்லூரி மாணவர்கள் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் நேரில் கண்டுகளித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.